ஹே ஜியார், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரைடு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக மூணார் போகிறோம். ஸோ மூணார் போகிறதுக்கு முன்னாடி பூப்பாறை அந்த மாதிரி ரெண்டு மூணு லொக்கேஷன் சொல்கிறாங்க, அதெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு அங்கே போகிற வழியில் ரெண்டு மூணு வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக மூணார் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்துட்டு தேனி டு மூணார் தான் போயிட்டுருக்கோம். மூணார் போகிற வழியில் அந்த ரோடெலாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து வந்துட்டு கரெக்டாக 83 கிலோமீட்டர்ஸ்க்கு அடுத்து நம்ம அங்கே போய் ரீச் ஆகிற டைம் என்ன போதுன்னு சொல்லிட்டு தெரில, ஏன்னா நிறையா நடுவில் லொக்கேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் போய் சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி, எப்படின்னு பார்ப்போம், நம்ம டைம் எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இப்படி தான் கிளம்பி போய் ஜாலியாக டவுன் பண்ணுவேன். எப்படி பண்ணுறீங்க காய்ஸ், புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம். அவனால் அவன் கூட்டு போனான், உனக்கு எங்கெல்லாம் கெடுக்குதுன்னு கேட்குறீங்க, இருந்தாலும் எனக்கு வலிக்குதே. என்னெல்லாம் பண்ண உங்களுக்கு கண்டுக்கிட்டா வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய ஆள் ஆக முடியாதான். நம்ம பெரிய ஆள் ஆகிறோம், இதெல்லாம் கண்டுக்காம செஞ்சு வரோம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு பெட்ரோல் போடல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம குரங்கனிக்கு போகும்போது ஒரு 10 லிட்டர் போட்டோம். ஏன்னா எனக்கு பாயிண்ட் வந்துட்டு ஃபுல்லாக தான் கிடையாது, அதனால் பெட்ரோல் போடல. நம்ம மேலே போகும்போது எங்கேயாச்சும் பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் எப்போ தானே பெட்ரோல் போடுற மாதிரி தான் வரும். இங்கேருந்து 83 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நீங்கள் நார்மலாக இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரெயிட் வேயில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 83 கிலோமீட்டர் உங்களுக்கு கம்மி தான். ஆனால் மேலே ஸ்லோப்பில் போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா 83 கிலோமீட்டர்ன்றது நீங்கள் டபுளாக போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கேல்குலேஷன். ஸோ இப்போ தான் பெட்ரோல் அதிகமாக செலவாகும். நம்ம மேலே போயிட்டு போகிற வேலைங்காச்சி பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரோடு நீங்கள் ஆல்ரெடி குரங்கனி நம்ம போகிற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதனால் இந்த ரோட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் மேலே ஏற ஆரம்பிச்சதுலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சு வாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷன் இங்கேருந்து இந்த ஸ்பாட் காட்டுறேன். நம்ம மேலே ஏறி வந்தோம்னா அந்த ரோடு வந்து நீங்கள் செம்மையாடி வளைஞ்சு வளைஞ்சு நல்லா தெரியும். அங்கே அந்த ரோடு ஃப்ரண்ட்டில் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்படி போய் ரோடு இப்படி வளைஞ்சி இப்படி மேலே போய் இப்படி உள்ளே வந்து திருப்பி இப்படி உள்ளே வந்து இப்படி மேலே வந்து இப்படி இந்த பக்கமாக வந்து நின்றுருக்கோம். ஸோ செம்ம ரோடு. இங்கேருந்து மேலே வியூ பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அங்கங்கே போகும்போது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி லொக்கேஷன் நல்லா தெரியுதோ இல்லை வியூ பாயிண்ட் தெரியுதோ அங்கங்கே நீ பாட்டி ஒரு ஸ்டாப் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி வாங்க, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். காய்ஸ் லெஃப்ட்டில் பாருங்களேன், இங்கெல்லாம் கூலிங்கு அதிகமானனால நம்ம பசங்களாம் வந்துட்டு வெயிலில் உட்காந்து அந்த குளிரை வந்துட்டு சமாளிச்சிட்ருக்காங்க. இங்கேயே குளிர் வந்துட்டு ஃபீல் ஆகிடுச்சு கைஸ், எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. குளிருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஜில்னஸ் வந்துட்டு தெரியல, கீழே ஃபுல்லாக செம்ம. இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்களை நீ பாட்டுங்களேண்டா அவங்கள. சரி, நம்ம அப்படியே பேக் டு டாபிக். எப்படின்னா கீழே தேனியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம வெயில். இப்போ நான் மேலே ஏறிட்டுருக்கேன், அவ்வளோ வந்துட்டு கூலிங்காக இருக்குது, செம்ம குளிராக இருக்குது. அப்படியே மேலே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் நம்ம அந்த உள்ளே அந்த உள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு உள்ளே போகல. ஆனால் அதுக்கு முன்னாடியே கூலிங் செம்மையாக ஃபீல் ஆகுது. இந்த இடத்துலையே நல்லாயிருக்கு. லெஃப்ட்டு ரைட்டில் வந்துட்டு வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குது. லாஸ்ட் டைமாக அந்த நம்ம கல்லட்டி சாலை வந்துட்டு போனோம்ல, அந்த கல்லட்டி சாலை மாதிரி தான் இருக்குது இந்த ரோடும். ஆனால் அது கொஞ்சம் இன்னும் ஸ்லோப்பாக இருக்கும், கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸு. இது கொஞ்சம் பரவாயில்ல, அதோட பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஸோ நம்ம கல்லட்டி சாலை அந்த ரூட்டில் வந்ததை நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே காட்டுத்தரேன். ஸோ அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஐயா, உங்களுக்கு ஃப்ரெண்டில் தெரியுதா இந்த ஒரு ரெசார்ட்டு? இதோடய நேம் வந்துட்டு சில் பேக். இந்த தேனியில் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வேலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோப்பில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அதில் வந்துட்டு சக்ஸஸ் ஆனாராம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஸ்லோப்பில் இந்த பெரிய ஒரு ரெசார்ட் கட்டினது அவரை தான் பெருமை பேசிடுமா. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினார்னு சொல்லிட்டு இதுபடி ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியும், அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டில் தெரியுதா அந்த ஒரு ஆர்ச் மாதிரி? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு போடிமெட்டு, மெயின் அந்த பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதுலேருந்து நீங்கள் அந்த ஸ்லோப்பு கீழே இறங்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு கேரளா பார்டர் போட்டுருவீங்க. அங்கே ஃபுல்லாக செக்அப் இருக்கும், அங்கே ஃபுல்லாக கேரளா போலீஸ் இருப்பாங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக தமிழ்நாட்டு போலீஸு. இதுதான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கடைசி நேரம். வாங்க ஃப்ரெண்டில் கேரளாக்குள்ளே போவோம். ஏ காய்ஸ், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ளே கலடித்து வச்சுட்டோம். சொல்லுங்கள், போயிட்டு கேரளா இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஜிஆர் ஸ்குவாட் உள்ளே நுழைஞ்சிட்டு வந்தா கேரளாக்குள்ளேன்னு. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்லோப் இறங்குதுல, இப்போ இதுலேருந்து உங்களுக்கு கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுதா, அதுக்குள்ளே அங்கே தான் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, கேரளாக்குள்ளே உள்ளே போகிறதும் சரி வெளியே வரதும் சரி இந்த இடத்துல செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. நான் போனட்டிங்க வரும்போது எனக்கு செக்கிங் இருந்துச்சு இந்த இடத்துல.
செக்கிங் தெரில, யாரும் இல்லை. ஃபுல்லாக ஒரு அண்ணா ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நைட் ஷிஃப்ட் ஏதாச்சும் போட்டாங்களான்னு தெரில, பாவம் ஒரு தூங்கிட்டு இருக்காரு. சரி வாங்க. ஆனால் போன நான் இந்த ஏரியாவுக்கு வரும்போது இங்கே செக்கப் இருந்துச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வே கட் ஆகும் கைஸ், அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்குமலை போகிற ரூட் இருக்குல்ல, இதோ இந்த வே கட் ஆகுதா, அந்த வேல உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கொழுக்குமலைக்கு போகிற ரூட் வந்துடும் டேரெக்டாக. வந்துட்டு இந்த கொழுக்குமலை இதுக்கு முன்னே நம்ம வந்துட்டு சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் போட்டிருப்பேன்ல, அது இந்த ரூட்டு தான். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கொழுக்குமலை தான் போய் ரீச் ஆவீங்க. கொழுக்குமலை போய்ட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூ அந்த சன்ரைஸு அங்கே லொக்கேஷன்ஸு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். கொழுக்குமலை வீடியோ அந்த சன்ரைஸ் வீடியோ பார்க்கணுன்னா இப்போ மேலே காடு தரேன், அது போய்ட்டு பார்க்கணுன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. சரி வாங்க போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நான் உள்ளே போகிறேன், வேறு வியூ பாயிண்ட் இதேமாரி வந்துச்சுன்னா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ரெக்கார்ட் போடுறேன். ஆனால் எனக்கு இந்த ரோடு பர்சனலி ரொம்ப பிடிக்கும், செம்மையாக இருக்கும் வண்டி உங்களுக்கு ஓட்டுறது. ஒரு மாதிரி ரோடு வளைஞ்சு 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 மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். காய்ஸ் நம்ம ஃபைனலி பூப்பாறை ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு பூப்பாறை அந்த மெயின் பஸ் ஸ்டாப்பு. இந்த சைடு தெரியல, இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஃபுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சரி வாங்க எங்கே போய்ட்டு சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணுவோம். இது என்னடா சென்னைக்காரனுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. உள்ளே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து பிரியாணி வெறும் ஒயிட் ரைஸ் இருக்கிறாங்க. எங்கடா பிரியாணினா இதுதான் ப்ரோ பிரியாணினானுங்க. சரி ஒரு நெத்திலி ஃப்ரை ஒன்றாச்சும் எடுத்துகிட்டு ஒயிட் ரைஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நெத்திலி ஃப்ரை ஒன்று சொன்னேன். சரி நெத்திலி ஃப்ரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு கீழே கொண்டக்கப்புறம் தான் தெரிது, உள்ளே வந்துட்டு மசாலா வந்துட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் இதில் கிராச்சை போட்டிருக்கானுங்க, முந்திரி போட்டிருக்கானுங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க கைஸ் பிரியாணியில். சரி லாஸ்ட்டாக வந்துட்டு சரி ஒரு நெத்திலி ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அந்த நெத்திலி ஃப்ரை கூட உள்ளே வச்சுருக்கேன். அந்த கறியை வச்சு அந்த மசாலாவை பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வச்சா செம்ம அல்டிமேட்டாக ஆனால் சான்ஸே இல்லை. சாப்பிட்டு முடிச்சோடனே சேட்டா ஒரு டீ என்ன டீயும் போட்டு கொடுத்தாரு. டீயும் சான்ஸே இல்லை கைஸ், அல்டிமேட்டு. யார் இங்கே பூப்பாறைக்கு வந்தாலும் இங்கே டீ ப்ளஸ் வந்துட்டு இந்த பிரியாணி ட்ரை பண்ணாமல் போகவே போகாதீங்க. ஏ கைஸ் ஃபைனலி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அசையும் இசையும் முடியாமல் ஒரு 5 நிமிஷம் அங்கே பிரேக்கை விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ டைரெக்டாக மூணார் தான் போகிறோம். மூணாரில் ஏதாச்சும் நல்ல லொக்கேஷன் வந்துச்சுன்னா அந்த லொக்கேஷனில் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுவும் வீட்டில் ஆட் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி மூணாரில் என்ன பிளான்னா மூணாரில் போய்ட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாள் மார்னிங் தான் அங்கே உள்ள லொக்கேஷன்ஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக மூணார் போவோம். கேரளாக்குள்ள கேமரா மாற்றி போகக்கூடாது அதுன்னு சொன்னாங்க. நான் வர மாட்டிட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறேன். இது கருமை சொன்னாலும் இது வந்துட்டு லீகலாக இல்லை இல்லீகலான்னு வர தெரியல. மேலே போக போக தான் தெரிஞ்சியா. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ இது லீகலாக மாட்டிட்டு போகலாமா இல்லைன்னு எனக்கு தெரியலை. இந்த பக்கம் உள்ளவங்களாம் மாட்டிட்டு தான் போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ரோடு பயணம் வந்துருக்கு செம்மையாக இருக்குல்ல. இந்த பக்கம் இருக்கவங்களாம் மாட்டிட்டு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நம்மளும் வந்துட்டு மாட்டிட்டு கிளம்பாச்சு. ஸோ வாங்க ஸோ அதை கம்மி பண்ணலாம். அதனால அந்த ரூட்டு வரும்போதுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு போட்டிருந்தாங்க. ஒன் சைடு தான் ரோடு இருந்துச்சு. ஸோ இப்போ ஓட்டுறதுக்கு வந்துட்டு இன்னும் செம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது இந்த குண்டு மேடுலாம் இல்லாமல் ஆஃப் ரோடு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஜாலியாக அந்த காற்றோடு போகும் வரை போனால் என்னன்ற மாதிரி அப்படியே பொறுமையாக அப்படியே ட்ராவல் போய்ட்டுருக்கு. ஸோ நல்லாயிருக்கு அப்படியே ஜிங் 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 ஜிங்குன்னு போகிறது. விடிஞ்சிருச்சேன்னு நடக்கலையான்னு பார்த்தேன். எனக்குனே நடக்குது பார்த்தீங்களா. கேமரா என்னன்னு தெரியல, அமுக்கணுன்னே வீடியோ ஸ்டார்ட் ஆகும். பட் ரொம்ப கஷ்டமாக ஸ்டார்ட் ஆகுது. காலேந்து எதுவும் நடக்கலையே. காலையில் சம்பவம் நினச்சி ஹெட்செட் என்னன்னு தெரில. பட்டில் ஒரு பக்கம் மட்டும்தான் கேட்குது, இன்னொரு பக்கம் கேட்கல. ஸோ இப்போ அடுத்து இது எனக்கு ஏன் இப்படி கொடுக்குற கடவுளே அப்படின்னு தோணுது. எல்லாம் நல்லதுக்கே போவோம், வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்படியே மனசில் ஒரு பாட்டு போட்டுக்கோங்க ஜியார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு போட்டு அப்படியே ஒரு மேம் ரோட்டில் ஓட்டு போனேன். அருமையான ஃபீலிங். பிரேக்கப்பாக நினச்சுன்னா இங்கே ஓடி வந்துருங்க, ஜாலியாக இருக்கலாம். அங்கே பாருங்கள் ரோட்டை பாருங்கள், அடை வளைஞ்சு வளைஞ்சு போகலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சீக்கிரம் பிரேக்கப் பண்ணிட்டு சீக்கிரமாக வாங்க கிளம்பி ஜாலியாக சுற்றுவோம். பாருங்கள் ரோடை பாருங்கண்ணா, ரோடு வியூ பாருங்கண்ணா, செம்ம வியூவில் ரோடு வியூவு. ரோடு ஓட்டுறதுக்கு வேற லெவலாக இருக்குச்சு, வேற மாதிரி. இங்கே பாருங்களா மேலே ஃபுல்லாக க்ரீனிஷி, கீழே ஃபுல்லாக அந்த ஒரு க்ரீனான ரோடு. அந்த பக்கம் பார்த்தா வியூவு, இந்த பக்கம் பார்த்தா வியூவு, செம்மையாக இருக்குது. அடிப்பொலி தான்.
அடிப்பாடி ரோடு பாருங்க, ரோடுக்கு வந்துட்டு இங்க நல்லா இல்லை அங்கே நல்லா இல்லை, நல்லா வந்துட்டு பஞ்சமே சொல்ல முடியல. எல்லா இடமும் நல்லா இருக்கு, போற வழி ஃபுல்லா நல்லா இருக்கு. நான் இந்த வீடு வந்துட்டு போகணும்னு பார்த்தா டோட்டலா தான் போடுவாங்க. பாருங்க வியூ பாருங்கண்ணா, வேற லெவல்ல இருக்கு. இந்த ஒரு ஒரு லொக்கேஷன் அந்த வியூ பாருங்கண்ணா, அந்த ரோடு ஏறி அப்படியே இறங்குது. சோமா இருக்குல்ல, கீழே ஃபுல்லா அந்த டீ எஸ்டேட் போட்டிருக்காங்க, கிரீனிஷா இருக்கு பாருங்கண்ணா. ரெண்டு மூணு இடத்துக்கு ஊட்டிக்கு பிளான் பண்ணிட்டு போகிறேன், ஓட்டின்றேன். சாரி, போன வாரத்தோட இது ஓட்டிக்குச்சு, மூணார் போகிறேன். ஸோ அதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் நினச்ச மாதிரி. அது ரோடுன்னா இதானையா ரோடு? படுகு போடு, படுகு போடு, படுகு போடு, படுகு போடு. அங்கே பாருங்க ரோடு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ரோடு பிடிக்குமோ கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க சார். நானும் கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரோட்டில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இந்த ரோட்டில். அப்படியே அந்த வியூ பாருங்களா, செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது. சான்ஸே கிடையாது. எனக்கு எதை ஸ்கிப் பண்ணுறது எதை வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரியல சார். செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன். இந்த பக்கம் போகிற ஃபுல்லாக வியூ பாயிண்ட்லாம் பாருங்களேன். கீழே இருங்க, நான் ரைட்டில் ஓரம் கட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தா ஃப்ரெண்டில் பண்ணலாம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக அந்த ப்ளஸ் அந்த வியூ பாயிண்ட் தான். அதில் கொஞ்சம் நடுவில் அது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, அந்த சைடில் வந்துட்டு ஒரு நடுவில் மட்டும் கொஞ்சம் வெள்ளை கலரில் கூடு மாதிரி தண்ணியில் தெரியுதா, அதுக்கு இதுக்கும் அது ஃபுல்லாக அந்த மோட்டர் போட்டு இதில் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு மோட்டர் போட்டில் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் வாங்குவாங்க, எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ்ஸு. ஸோ இது ஃபுல்லாக அந்த போட்டிங் போகிறதோட இது ப்ரைஸு. ஒரு டீ லவர் சுற்றி டீ எஸ்டேட்டில் உள்ள இடத்துல வண்டி ஓட்டு போகும்போது ஜாலியாக தான் இருக்குது. நான் கணக்கில் வந்து கிடக்கு சரக்கு பாட்டில்னு நினைக்கிறேன், எந்த லட்சம் பையன் உடச்சானோ. அப்படியே நம்ம வந்த ரோடு வந்த பாதையை திரும்பி பாருங்கள், அழகாக இருக்கும். நீங்கள் அழகான பாதையில் வந்தீங்கன்னா அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கலாம். நான் இதை வச்சு தான் வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்து லொக்கேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டேங்க் இது இங்குள்ள இந்த செடிகளுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி பாய்ச்சிறது, அந்த டேங்க் இது ஒரு பெரிய தொட்டி பெரியமாக கிடச்சிருக்காங்க. பாடி வரும்போது இதுதான், ஆனால் இந்த இடத்துல ஒரு டேங்க் தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க, ஆனால் இந்த டைம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான். ஆனால் ஒன்று இது கொஞ்சம் ரிஸ்க்கான பேசி பாருங்களேன், ஃபுல்லாக இப்படி ஓப்பன் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி கம்பி போடணும் இந்த இடத்துல, இன்னும் போடல. டேரெக்டாக நைட் நேரத்தில் வந்தாலும் சர்க்குன்னு போக வேண்டியதான். நான் லாஸ்ட்டாக இதுக்குள்ள வண்டி ஓட்டும் போதும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரிப்னஸ் இல்லாமல் தான் வந்துட்டு வண்டி ஓட்டினா. ஃபோனு வண்டியிலே இருக்குது. ஓகே ஃபைன், பரவாயில்ல, இங்கே தான் இருக்கும் வண்டி. அந்த ஒரு அது ஒரு எப்படியான டேர்னிங் பாருங்களேன், இப்படி வந்து இப்படி இப்படி படுத்து போகுது ரோடு. ஸோ அதனால வரும்போது கொஞ்சம் உஷாராக ஓட்டணும். ஏன்னா நம்ம இப்படி அப்போ வியூ பாயிண்ட் பார்ப்போம். என் டார்லிங் மட்டும் தனியாக நிற்கிது பார்த்திங்களா, அதுக்கு எப்பயுமே ஒரு ஹார்ட்டின் தான். ஏதோ ஃபங்க்ஷன் போடுது ஜியா, நல்லா மோளங்கள்லாம் அடித்து பயங்கரமாக ஏதோ பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குல்ல. என்னெல்லாம் இங்கே உட்கார விட்டா அப்படியே உட்காந்துக்கிட்டே கிடப்பேன் ஜாலியாக. நல்ல லெவல் ப்ளேஸு. சரி வாங்க போகலாம், இன்னும் நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்குது, டைம் ஆகிடுச்சு. என்னோட ப்ளாக்ல எப்படி வரும்னா, வர ப்ளேஸு ப்ளஸ் வந்துட்டு அங்கே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் தான் காட்டுவேன். ஸோ நான் டேரெக்டாக எங்கேயும் கிளம்பிட்டோம் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறேன், ஸ்பாட்டை மட்டும் காட்டுறது அப்போலாம் காட்ட மாட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இழுவியாக தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ப்ளேஸெல்லாம் உங்களுக்கு பாருங்கள், இந்த ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு குட் ஃபீல் வரும். ஸோ அதுக்காக ஸோ இவ்வளோ நேரம் வரேன் தம்பி. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸுக்கு போகும்போது உங்கள் மெமரிஸ்க்கு வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க நிறையா. கீழே அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே கவர் ஆகுது பாருங்கள், தெரியுதா? நம்ம கீழே அந்த டவுன்லேருந்து இப்போ இவ்வளோ தூரம் மேலே இருக்கோம், இன்னும் மேலே ஏறணும். ஸோ இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. சரி வாங்க போகலாம். இடத்துல நின்று நின்று போகிறனால தான் நம்மளுக்கு லேட் ஆகுது, இல்லைனா நம்ம சீக்கிரமாக போயிருப்போம். நான் நின்று நின்று லொக்கேஷன்லாம் ஒரு லொக்கேஷன் நிப்பாட்டி நிப்பாட்டி இறங்கி இறங்கி கட்டணும், ஏன்னா எனக்கு அதை ஸ்கிப் பண்ணோன்னே தோணலை ஜி யார்.
பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்ல பிளேஸ் இருக்கா? ஸோ அப்படியே போவோம், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுவோம்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள தொழுகுறாங்க ஜியா முஸ்லீம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக அந்த டைமிங் வச்சுருப்பாங்க. இப்போ காலைலன்னா அந்த காலைல டைமாக என்ன ஆனாலும் தொழுதுருவாங்க. ஓகேவா? ஒர்க் ப்ளேஸ் இல்லை எதில் இருந்தாலும் கரெக்டாக தொழுதுருவாங்க. அதேமாதிரி வந்துட்டு ஈவினிங் ஆனாலும், இப்போ ஈவினிங் ஆகும் வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஆனால் அவங்களுக்கு அந்த 5 மணி டு சம்திங் இந்த டைம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அந்த டைமில் கரெக்டாக தொழுதுருவாங்க. ஸோ அவங்களோட இது கரெக்டாக அந்த கடைப்பிடிக்கிறது, அந்த விஷயம் கடைப்பிடிப்பாங்க. ரோடு பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக பெரிய பெரிய பாறை, மலையை கொட்டஞ்சு நம்மளுக்காக வழி உண்டாக்கியிருக்காங்க. எம்மே ஸ்பாட்டில் நிற்பாட்டி டீ குடிப்போமா? எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஸ்பாட் பார்த்தா டீ குடி ஆசை வந்துருச்சு. ஸோ வாங்க இன்னும் பார்க்கிங்க. அப்போ எங்கே நீ பட்டி குடிக்கிறது? இன்னும் பார்க்கிங் போர்டு வச்சுருக்கேங்க. டீ போர்டு இறக்கு 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 பாய். ஆனால் ஒரு மேட்டர் என்னன்னா, இங்கே கேமரா அலோடா இல்லையான்னு வேறு தெரில. நான் பாடிக்கு கேமரா மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு கிடக்குறேன். எவன் பிடிச்சி கைதான் பெட்டில் அடிக்க போகிறான்னு சொல்ல. சரி அக்கா போயிட்டாரேன், பை பை. சரி ஓகே ஜா, நம்ம கிளம்பிட்டோம். அந்த அக்கா செம்மையாக பேசினாங்க. நான் கேட்டேன், அக்கா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இங்கே இங்கே கேமரா வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா கேட்டேன் அவளை கொஞ்சம் கேமரா அலோட் பண்ணலான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால் இங்கே எடுத்துகிட்டு போகலாமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அக்கா இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கப்பா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், எங்கள் பிரச்சனை இல்லை. உள்ள இன்சேர் இன்னும் இன்சேர் பண்ணிங்கன்னா அங்கே தான் வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க வச்சுருக்கேன், இந்த மாதிரி கௌதம் ரங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டுக்கிட்டாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. சரிக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படின்னா, அது உடனே கண்டிப்பாப்பா இது பண்ணுறதுல என்ன இருக்குது, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன ஆகிடப்போகுது, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்பியாச்சு. நல்லா பேசினாங்க. டீ அக்கா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டாங்க. அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுக்கா அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் ஊற்றி கலந்து சக்கரெல்லாம் எக்ஸ்ட்ராவாக போட்டு பக்கா பண்ணிக்கிட்டாங்க. ஏறி வரும்போது நான் இப்போ லொக்கேஷன் காட்டினல, இங்கே இங்கே வந்தீங்கன்னா நான் நிப்பாட்டி அக்கா இல்லை டீ சாப்பிட்டு அதெல்லாம் கம்மி பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கேங்க. நோ பார்க்கிங்கில் நிற்காமல் போகிறவங்க வந்து நார்மல் பாய்ஸ், நம்ம வந்து ரெக்கட் பாய்ஸ். இங்கே பாரு நம்ம வந்து ரெக்கட் பாய்ஸ். ஸோ அங்கே தான் நிப்பாட்டணும், நிப்பாட்டிட்டு அப்படி எட்டி பார்க்கணும். இன்னும் ரோடு போயிடுச்சு யார் அங்கே, அது தனியாக வர எங்கேயோ போகுது. என்ன தெரியும், நம்ம நேராக தான் போகணுமா இல்லை இந்த பக்கம் உள்ளே போகணுமா தெரியலையா, எங்க பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுமா. ஸோ நேராக போவோம். எங்கள் அம்மா காலே பண்ணல. நான் எங்கள் அம்மா என்னை கழுவி கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா இன்ஃபார்மே பண்ணல இந்த மாதிரி போகிறத. ஆல்ரெடி காண்டில் இருப்பாங்க நம்மளை. சரியாக கால் பண்ணணும். இப்போ இது வேறு சொல்லாம் பண்ணேன். ரொம்ப நான் கழுவு கழுவு. ஆஹா நம்ம பைக் வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன் ஜியார். இதுலேருந்து இறங்கி வரும்போது ஆச்சு இல்லை, அதே மாதிரி பைக் ரொம்ப டைட்டு பிடிக்குது. இன்னும் நம்ம ஏற்றிட்டு எங்காச்சும் நிப்பாட்டோம் வண்டியா? இது அப்பப்போ ஆகுது, ஏன்னே தெரில ஜியார். வண்டி பைக்கோட பிரேக் வந்துட்டு பயங்கரமாக ஸ்டக்காகி ஸ்ட்ராங்காகி நின்றுது, ஏன்னு தெரில. இருங்க நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இதுக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிப்போம். இவ்வளோ நேரம் வந்துட்டு பயங்கரமாக ரோட்டில் வந்தால் இப்போ ஆஃப் ரோடு வருது. ஸோ இது எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரில, கொஞ்சம் உஷாராக ஓட்டணும். முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக, ஏ ரொம்ப தூரம் இல்லையா, வேறு இங்கேருந்து அது வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கு. நான் கூட கொஞ்சம் ஜெய்யோ ஆஃப் ரோடு வந்துருச்சேடா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இந்த ரோடு எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிட்டான் ஆகிட்டேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, ஏன்னா இருட்டிடுச்சு. வேறு ஆஃப் ரோட்னால் கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகே பிரச்சனை கிடையாது, வாங்க போகலாம். ஏய் உள்ள ரெண்டு பேர் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா, பேட் பாய்ஸ். அப்புறம் இந்த மாதிரி சிங்கிளாக வந்தால் அப்புறம் கஷ்டமாக இருக்கும்ல, வெளியே வாங்க. அப்பா அப்படி இருக்கு இடம், இங்கே பாருங்களேன். நம்ம ஒரு வழியாக இவ்வளோ நேரம் இங்கே தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ரொம்ப லேட் ஆகிட்டேன். என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை ஜியார். செம்மையாக இருக்குது லொக்கேஷன், இங்கே பாருங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல லொக்கேஷனு. ஸோ கிளம்பியாச்சு ஒரு வழியாக இங்கேருந்து. இதுக்கப்புறம் நம்ம 12 கிலோமீட்டர் ஓட்டிடலாம் ஜியார்,
இதுக்கப்புறம் இறங்கி நிப்பாட்ட வேண்டாம், ஏன்னா இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் இருட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி ஆகிப்படும் அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் லொக்கேஷன்ஸ் நம்ம ரிட்டர்ன் நம்ம இந்த ரூட்டில் தான் வருவோம். ஸோ நம்ம ரிட்டர்ன் இந்த ரூட்டில் வரும்போது நம்ம இதுக்கப்புறம் உள்ள லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கோ, ஷூட் பண்ணிப்போம். ஸோ அதனால் இப்போதைக்கு டைரெக்டாக எங்கே போகிறோன்னா தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். சொல்றதுக்கு எதுவும் இல்லை, திருப்பிடுங்க வாங்க போவோம். என்ன அழுவ வைக்காதீங்கடா, இங்க பாருங்க செம்மையா இருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா மனசு ஆத்திக்கணும். ஆத்திக்கோங்க ஆத்திக்கோங்க, நீங்களும் ஆத்திக்கோங்க. வாய்ஸ்ல கொஞ்சம் உதற தெரியுதா, ஏன்னா அந்த அளவுக்கு குளிருது, குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலக்கு மாறான்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ பாருங்க இப்படி தான் போகணுமா. டேக் டைவர்ஷன், என்ன டைவர்ஷன் எடுக்க வச்சிட்டாலும். ஏ என்னடா மிஷின் இது, உங்களுக்கு தெரியுமா இது என்ன மிஷின்னு? இப்போதாங்க ரோடு போட்டுட்ருக்காங்க இது. இங்கே டோல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இந்த ரூட்டில் இங்கே பாருங்களா பயங்கரமாக இருக்குல்ல. ஐ திங்க் இந்த கல்லெல்லாம் அரைக்கிற மிஷின் நினைக்கிறேன் ஜியா. இங்கே பாருங்களேன், யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் இருக்குல்ல சார்? இருங்க சார். யாருடி நீங்கள்லாம் குட்டு குட்டுன்னு ஓட்டுறீங்க, வடையை வேணாம்ல வலையை விட்டு போகணும் கீட்டு வச்சுருக்கீங்களா? ஐயோ ஐயோ, நான் ஃபோன் ஓடுற ஃபோன் ஃபுல்லாக டவுன் இப்படி வந்துச்சு ஜி யார். ஸோ நான் அதை போக தான் கொஞ்சம் கீழே கிணிச்சு பார்த்தா சும்மா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஓடுதுங்க உள்ள. கூட்டமாக நிற்கிறானுங்க மான்ஸு, ஆனால் கைப்பட்டு பிடிக்கல, ஏன்னு தெரியல. நான் நிப்பாட்டு வாங்கன்னு பீதியில் இருந்தேன், நிப்பாட்டில் நல்ல வேலை. இல்லை கீழே சொல்லி தான் அனுப்பிச்சாங்க காமரா அலோடுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ விடுங்க, என் சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்லுங்கள், நம்ம சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ரிஸ்க்காக இல்லையா, நிப்பாட்டுவோமா? எனக்கு நிப்பாட்டாமல் போகணும், நானும் நிப்பாட்டாமல் போகணும்னு நினைக்கிறேன் ஜியார். ஆனால் எனக்கு நிப்பாட்டாமல் போகணுன்னு முடியலையே. இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நிப்பாட்டாமல் போவீங்களா யாராச்சும்? என் பேருக்கு பாருங்கள் ப்ளீஸு, இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கண்ணா, செம்மையாக இருக்குல்ல. ஸ்கை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குல்ல. இன்னொரு பத்தே பத்து நிமிஷம் தாங்க வருது, நாங்கள் மேலே ஏறிடுவோம். என்னையும் நம்ம மூணார் வந்து ரீச் ஆகிடுச்சு ஜிஆர். ஐ ஹோப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இங்கே நம்ம கடைசியாக வந்துட்டு இங்கே ஒரு வரவில்லை ஒரு அண்ணாகிட்ட பேசினா ரூம் இருக்குன்னாரு. ஒரு ஆளுக்கு தானே நம்மளும் உள்ளே தங்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த ரூம் ஓகே சொல்லிட்டேன். 700 பேச சொன்னாங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு மூணார் ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறோம். ஸோ வீடியோ யாராவது பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சிம்பிள் ஆலில் பிடிச்சிக்கோங்க. டாட்டா, பபாய், லவ் யூ காய்ஸ், யூ ஆர் நெக்ஸ்ட் வீடியோ.